ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் செவன் பாயிண்ட் செவன் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் ஆனால் அந்த கொஸ்டின் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாக் தெரியணும் அப்போ மட்டும் தான் சம்ஸ் வந்து போட முடியும் ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்கே தேவையில்ல ஈஸியாக அடிஸ்ட்ரிப் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டோட்டலாக பாருங்கள் டுவெல்த் எவ்வளோ சம் இருக்குது எடுத்து பார்த்தீங்களா புக்கை வால்யூம் ஒன் எவ்வளோ இருக்குது வால்யூம் டூ எவ்வளோ இருக்குது எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்குது எக்ஸைஸ் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கூட்டிப்பார் கரெக்டாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது சம் இருக்கும் நாம் ஃபர் டேக்கு ஒரு சம் பார்த்தாக்குள்ள ஒன் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்ஸும் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டேக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெகுலராக சம்ஸ் பாருங்கள் தீரி கொஸ்டின் படிங்க ஒன் மார்க் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான் டோட்டலாக இரநூத்தி சம் தான் இருக்கும் ஓகேவா அதில் பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ரேட் பண்ணிவிட்டு அது மட்டும் லைட்டாக மட்டும் பார்த்துட்டு மீதி சின்ன சம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேயும் குட்டியான சம்மு நூறு வரும் சின்ன சின்ன சம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுவே நூறு வரும் ரொம்ப கஷ்டமான சம்ஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வேணும் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம எதையும் பண்ண முடியாது ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன அப்போ டெய்லி ஒரு சம்ஸ் போட்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ் வந்து கேளுங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் தான் ஃபைண்ட் த டீப் ப்ராக்கிலே வேண்ட் அசோசியேட்டட் வித் என் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டீப் ப்ராக்கில் வந்து ஃபைன் பண்ணோம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு ஓகேவா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டிங் த்ரோ திய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வோல்ட்டு நானூறு வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் அந்த பார்ட்டிகலை வந்து நான் ஆக்சலரேட் பண்ணுறேன் முடுக்கி விடுறேன் அப்படி முடுக்கி விடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடய டீப்லேக்கல் வேணுத்து லேம்டாவானது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் கிவன் தட் த மாஸ் ஆஃப் த புரூட்டான் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கேஜி அதே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் கேஜி இது ரெண்டையும் மறந்துடாதீங்க மெமரி பண்ணிக்கோங்க இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூட்டான்ஸ்க்கு வரும் ஓகேங்களா ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னங்க சார் நல்லாவே தெரியும் நம்ம சேனல் பார்த்தோன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஓகேவா சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணிட்டோம் பேர் வச்சுட்டோம் ஸோ ஆல்ஃபா அப்புடின்னா எத்தனை சார்ஜ் இருக்கும் டூ டைம்ஸ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதான் அதோடய டோட்டல் சார்ஜ் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் மாஸ் ஆஃப் த புரோட்டான்ஸ் ஓகே அதுதான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட மாஸ் ஸோ சார்ஜ் வந்து டூ டைம்ஸ் அதிகமாக இருக்கும் மாஸ் வந்து ஃபோர் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் வந்து எலெக்ட்ரானிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மாஸ் வந்து ப்ரோட்டான்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா அவ்வளோதான் மேலே ப்ரோட்டான் மாஸ் கொடுத்துட்டேன்னா அது நாலு பெருகிக்கா ஓகேவா எலக்ட்ரானிக் சார்ஜ் வந்து ஒன்று அப்படின்னா இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது டூ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா டூவல் மாட்ரீட் பண்ணிக்கோ அவ்வளோ ரொம்ப ஈஸி நமக்கு ஆல்ரெடி தெரியும் வீணோ லேம்பா இஸ் ஈக்குவல் டு ஹச் டவுடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எம் க்யூவி இந்த ஈகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ராக வீஎன்லேருந்து டெலிவரி பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த ஹெச் அப்படியே வச்சிக்கா டூ அப்படியே வச்சுக்கா எம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டைம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எழுதிக்கா கியூ என்ன பண்ணிக்கா டூ டைம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கா இந்த வி அப்படியே வச்சுக்காங்க முடிஞ்சுங்களா ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வேல்யூ அப்படியே சப்ஸ்க்ரூட் பண்ணுறது பாருங்கள் ஹெச் சப்ஸ்க்ரூட் பண்ணிவிட்டேன் டூ ஃபோரு ஓகேவா அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸு டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் வோல்ட் முடிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் ஒர்க் ரஃப் ஒர்க் அப்படின்னு என்னது எக்ஸாமில் ஒரு பேஜ் ஓப்போ அதுக்குன்னு ஒதுக்கிக்காங்க ரஃப் ஒர்க்குக்கே ஓகே எக்ஸாம் என்ன பண்ணிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ரஃப் ஒர்க்குக்கே அதாவது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பேஜ் ஓகே எல்லாத்தையுமே லாஸ்ட் பேஜில் முன்னாடி பேஜ் ரெண்டு பேர் ஒதுக்காங்க ஸோ என்ன ரஃப் ஒர்க் ஃபுல்லாக போட்டு எழுதுங்க ஓகேங்களா ஸோ மேலே ரஃப் ஒர்க்னு போட்டால் முடிஞ்சு வேலியூ எழுதி சப்ஸ்கூட் பண்ணுங்க கீழே கீழக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு டூ எடுத்துட்டேன் டூ இந்த டூ எடுத்துவிட்டேன் இந்த டூங்க ஃபோர் எடுத்துவிட்டேன் ஃபோரு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாக பிரிக்கிறேன் ஓகேவா ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் பிரிச்சிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸு நெக்ஸ்ட் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேவா காமனாக இருக்கிறது வெளியேடு டூ டைம்ஸ் இருளையிடும் ஸ்கொயர் ஓட்டாக ஃபேஸ் கொர் நமக்கு என்ன கிடைக்கும் ஏ கிடைக்கும் இது நல்லா தெரிஞ்சது தான் ஓகேவா ஸோ டூ டைம் எடுத்துக்கா ஃபோர் எடுத்துக்கா இந்த ஹண்ட்ரட் டென்னு டென்னு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸு பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி செவன் மைனஸ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரெண்டாக பிரிக்கும்போது நமக்கு என்ன வரும் டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா அவ்வளோதான் தம்பி நீ வேணால் எடுத்துக்குள்ளே போடலாம் லாக் ஸ்கொயர் ரூட் பார்க்க தெரியும் மேலே இந்த வேலையை வந்துருச்சு கீழே இந்த வேலையை வந்துருச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு மல்டிப்ளை பண்ணு நமக்கு என்ன கிடைக்கும் நாலு ரெண்டு எட்டு எட்டு பத்து எண்பது ஓகே எண்பது ஸோ மேலே கீழே தான் எப்படி இருக்குது லாக் ஏ டபிள்பியூ பின்னு இருக்குது ஸோ மேலே லாக் லாக்னு பிடிக்கணும் கீழே லாக் கண்டு பிடிக்கணும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணும் ஹேண்டி லாக் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே நான் அப்படியே வச்சு போட்டேன் ஏன் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ லாக் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எழுதிட்டேன் லாக் ஃபோரு லாக் டூவு லாக் டென்னு நெக்ஸ்ட்டு லாக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்க்கத்தனி தானே ஓகே நெக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் இதை மட்டும் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஆன்சர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாரு நீ பார்த்து அப்படியே காப்பி பண்ணாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடுறான் இதை அப்படியே எனக்கு அனுப்புகிறான் சரிங்களா ஸோ ஏதோ மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியாது அப்படியே தான் எழுதிக்கிறான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக வந்துச்சு அப்புடின்னா நீ எழுதி அனுப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்து ஆக்கோட வேலையை மேலே எழுதிக்கா கீழே பார்த்து லாக்கோட வேலையை கீழே எழுதிக்கா ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது மேலே ஏ கீழே பி இருக்குது ரெண்டையும் செப்ரேட் பண்ணு ஓகேங்க சார் பண்ணு நமக்கு என்ன கிடைக்கும் டூ செவன் ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் என்ன இருக்குது வெளியே டென் பவர் மைனஸ் லெவன் வெளியே இருக்குது ஓகேவா மைனஸுங்க பவுன் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு ஆண்டிலாக் பார்க்கும்போது இவனுக்கு மட்டும் ஆண்டிலாக் பாரு செவன்ட்டி ஒனில் ஃபோர் பார் மீன் டிஃப்ரென்ஸ் டூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் எங்கள் பையனப்போ எப்போ ஒரு டெசிமல் பயணத்தில் தள்ளி பயன் வச்சுக்கோ இந்த டென் போர் மைனஸ் டூ எங்கள் இந்த டென் போர் மைனஸ் லெவன் மாற்றி எழுதியாது தப்பெலியாத இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குதா நம்ம சப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே போடணும் ஸோ இரண்டாம் ஏற்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டின் ஓகேங்களா ஸோ இதுலேயே நீ ஆன்சர் நிறுத்தின அப்படின்னா கண்டிப்பாக ரைட்டு முழுமாய் கொடுத்துருவாங்க இங்கே மீட்டர் மட்டும் போட்டுக்க மாறுக்காமல் இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நியரஸ்ட்டாக கூடிய வெயில்னு தப்புனா ஆம்ஸ்டாங்கில் தான் மாற்றணும் ஸோ ஆம்ஸ்டாங் கொண்டு போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் உனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் மைனஸ் ஆனது லெஃப்ட் சைடில் டெசிமல் பாயிண்ட் நகத்துனீங்க அப்படின்னா டிகிரி சைட்டே இருக்கும் ஓகே மைனஸ் டுவெல் மைனஸ் லெவன் அது மாதிரி ஓகே தான் ஆகுது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் டிகிரி ஆகுதுன்னு சொல்கிறோம் பவர் நம்பருக்கு நம்பரை குறச்சிக்கோங்க சைன் அப்படியே வச்சுக்கோங்க நம்பரை மட்டும் குறைச்சிக்கோங்க அந்தமாரி ஓகேவா ஸோ மாற்றி புரிஞ்சுக்காதீங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் நீங்கள் நகத்துனிங்க அப்படின்னா இந்த பவர் ஆனது மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்காங்க இதை மட்டும் நம்ம டிகிரி பைண்ட்டே வாங்க ஓகே பண்ணிங்க அப்படினா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் மூடிச்சு நகத்துறேன் ஓகே மைனஸ் டுவெல்லு இங்கே நகர்த்துறோம்னா மைனஸ் டுவெல்லு ஓகே மைனஸ் லெவனு மைனஸ் டென்னு அவ்வளோ முடிஞ்சி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டென் மீட்டர் ஓகே இது வந்து பார்த்தா நம்ம லாக் யூஸ் பண்ணி போட்ட ஆன்சர் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுவும் ரைட் தான் ஆல்மோஸ்ட் இது மட்டும் ரைட் ஓகேங்களா போதும் இது மெரிஞ்சானாவது போதும் ஒரே மாதிரி வந்தாவது போதும் ஸோ அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேவ் எதோட அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட பேப் லென்த் சரிங்களா ஸோ முறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நாளைக்கு ஒரு வேறு ஒரு சம்பந்து போடலாம் தேங்க் யூ